இருக்கிற அந்த மனுஷன், அந்த சபை எப்படி இருக்கும் தெரியுமா? மார்க்கு 16 இப்ப வாசிப்போம். 15 வாசிங்க சீக்கிரம் ஒருத்தர். மார்க்கு 16:15 வாசிங்க சீக்கிரம். 15 வாசிங்க. அவரு தூக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்த்து அவருக்கு தண்ணி ஏற்றி ரத்தம் ஏற்றி காயம் கட்டி நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, உலகம் எங்கு போய் நீங்க என்ன எங்க போங்க? என்ன சொல்லணும்? எல்லாரும் சொல்லணும். நீங்க எங்க போங்க? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. எல்லாத்துக்கும் பிரசங்கிங்க. விசுவாசம் உள்ளவனாகி, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் பெற்றவன். நீங்க கேளுங்க, எத்தனை பேர் விசுவாசிங்க? கை தூக்குங்க. சும்மா கை தூக்குங்க, பரவாயில்ல. ஓகே, சந்தோஷம். ஞானஸ்தானம் பெற்றவங்க கை தூக்குங்க. அலையிலையா நீங்க எல்லாம் உங்களை பத்தி பேசுது இந்த இடத்துல. நீங்க செய்யணும் என்ன செய்வார்கள்? உதயகுமார் நடந்து போயிட்டு இருக்கீங்க. நான் ஒரு நாள் ஆண்டு கேட்டேன், என்ன ஆண்டு உங்க நாமத்தினால பிசாசுல துரத்துமா? இந்த பிசாசு பிடிச்சவங்க காமிங்க, நான் உங்க நாமத்தை சொல்லி பார்க்க போறேன். இந்த பிசாசு ஓடுதானே திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நானும் உதயகுமார் வந்து போனேன். அங்க ரெண்டு மூணு பிரச்சனை இருந்தாங்க. சீக்கிரம் வாங்க. ரெண்டு மூணு பேர் பிரச்சனை இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அப்படி திருத்திட்டு முடிச்சு விடுறாங்க. அந்த வீட்டுல என் நடந்தவர் இது பக்கத்துல அந்த கேட்டு பாருங்க. இந்த பக்கத்து ஒரு ஆளு பொருளுது, அந்த பக்கத்து ஒரு ஆளு பொருளுது. பெரிய மகான் அப்படி நினைத்தேன். விசுவாசித்தா உன்னால எல்லாம் செய்ய முடியும். விசுவாசமே கிடையாது. அதனாலதான் அழுவியா நடக்குமோ? ஒருவேளை
பிசாசு நம்மை பார்த்து பயப்படுவதற்கு ஏன் தெரியுமா, அவர் மறித்து நேரம் நகரத்துக்கு போய் தாவீதின் திருமக்கோளை பிடிக்கி என்ன சொன்னாரு, பிசாசு என்ன சொன்னாரு, மரணமே உன் கூட என்கே, பாதாளமே உன் ஜெயம் என்கே, மரணத்தை ஜெயித்தே பாதாளத்தை வென்றேன், உலகத்துல ஒவ்வொரு ஒன்று திடர் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் திடர் கொள்ளுங்கள், என்ன செய்யுங்க, எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், நீங்க எதிர்த்து நின்று தலையை இப்படி குனிஞ்சீங்கன்னா அவன் உங்களை மொட்டுவான், அதனாலதான் பிசாசு அடியில வாங்கி உட்கார்ந்து உழுந்துட்டு இருக்கோம், அடி வழி பயங்கரமான வழி, ஒற்ற அடியில் தப்பு கீழே வந்துடுறோம், ஒரு பிரச்சனை இந்த பக்கம் வந்துடுறோம், அப்படியே மெதுவா எந்திரிச்சு ஒரு மாதிரி ஜெபம் பண்ணி வசனத்தை கேட்டு அப்படியே எந்திரிக்கிறோம், அந்த பக்கம் வந்து ஒற்றி ஆட்டி தொப்பு என்று விழுகிறோம், விழுகிறோம் விழுகிறோம் விழுகிறோம், ரோட்ல கடக்கிறோம், முதல்வர் சொன்ன ஞாபகம் இருக்கா, சபை உலகத்தை ஆளுவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார், ஆனா இன்றைக்கு உலகம் சபையை ஆண்டு கொண்டிருக்கிறது, அல்லேலூயா, ரொம்ப வேதனையா இருக்கு, நம்மை குறித்து நம்மை பார்த்து சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம், என்ன நாமம் பெற்று கொடுத்தோம் நம்ம சித்த சத்தமா சொல்லுங்க, என்ன நாமம் தெரியுமா, அது சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம், காலையில் வேலை உள்ளவங்க வேலை இல்லாதவங்க என்ன வேலை செய்ய போறாங்க, உலகத்துக்கு புறப்பட்டு போகுது
சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாபத்தி சாசை துரத்திடும் நாமம். நீங்க பிரதர் ஒரு ஆள் வெளியே போனோட உங்க கடல் அளவுக்கு பிசாசுகள் விலகி இருக்குமா? யாரு போறா சொல்லுங்க?